இந்த பிறந்த நாளுக்கு எல்லாரும் ஒரு ரெண்டு லைன் பாட சொல்லி கேட்குறாங்க. தூளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே, தொட்டில் மேலே முத்து மாலை வண்ணப்பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட. இந்த பாட்டு கொடுத்த அண்ணன் இளையராஜா அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள். எங்களுடைய இசைக்கடவுள் இசைஞானி இளையராஜா அண்ணனுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்ல இங்கே வந்தோம். அப்போது இங்கே வரும்பொழுது அவர் எங்களுக்கு எங்கள் திரைப்பட இசைக்கலைஞர் சங்கத்திற்கு எங்களுடைய இசைக்கலைஞர் உறுப்பினர்களுக்கு ஒரு மகிழ்வான ஒரு விஷயத்தை எங்களுக்கு தெரிவித்தார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் பண்ண பாக்கியம் எங்களுக்கு இப்படி ஒரு அற்புதமான ஒரு அன்பளிப்பை எங்களுக்கு வந்து தர்றார் இன்றைக்கி இசைஞானி. அது என்னன்றதை அவர் நாங்கள் எழுதி கொடுத்த அந்த மடலையே அப்படியே படிச்சிடுறேன். ரெண்டு ஆறு 2023 இன்று பெருமதிப்புக்குரிய இசைஞானி இளையராஜா அண்ணா அவர்களை சந்தித்தோம். பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்னாரிடம் ஆசிகளை பெற்றோம். இந்த தருணத்தில் எங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் நல்ல செய்தியை அவர் தெரிவித்தார். திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்க கட்டிடத்தை புதுப்பித்து தருவதாக 2 வருடத்திற்கு முன்பு அறிவித்தார். ஆனால் கொரோனா காரணத்தினால் 2 வருடம் வேலை துவங்க முடியாமல் தடைப்பட்டது. எனவே இன்று அவர் பிறந்த நாளில் சங்க கட்டிட வேலையை துவங்குமாறு சம்மதம் தெரிவித்து எங்கள் நீண்ட நாள் கனவை நினைவாக்கினார். சினி மியூசிஷியன் ட்ரஸ்ட் அப்ரூவல், சென்னை கார்ப்பரேஷன் அப்ரூவல் மிக விரைவில் வாங்கி தருவோம் என்று நாங்கள் அவரிடம் தெரிவித்தோம். மீண்டும் அவருக்கு நாங்கள் மட்டுமல்லாமல் 1223 உறுப்பினர்கள் சார்பாக எங்கள் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது இந்த நாள் வந்து எங்களுடைய இசைக்கலைஞர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள், மறக்க முடியாத நாள். வாழ்க இசைஞானி, வாழ்க இசைஞானி. இன்று இசைஞானி இளையராஜா அவர்கள் 80வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளன் சார்பிலும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்கிட்ட வந்து ஆசி வாங்குவதற்காக நாங்கள் வந்தோம். உண்மையிலேயே வந்து 35 வருடங்களுக்கு மேலாக நான் அவரோடு மிக நெருக்கமாக பழகி வருகிறேன். இன்றைக்கி வந்து அவரை பார்க்கும்போது ஒரு குழந்த மாதிரி அவர் சிரித்த முகத்தோடு வந்து இவ்வளோ சந்தோஷமாக வந்து இருக்கிறது வந்து உண்மையிலேயே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் 80 வயசுங்கிறாங்க, ஆனால் என்னை விட இளமையாக தெரியுறீங்கன்னு. அவர் உண்மையிலே பாங்க குழந்த மாதிரி அப்படி சிரித்தார். வழக்கமாக வந்து அவர் கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பாங்க. எப்பவுமே வந்து நான் கொஞ்சம் சின்ன ஒரு பயத்தோடு தான் அவரோட தள்ளி நின்று தான் பேசுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிறந்த குழந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப வந்து ஆதரவோட நட்போடும் வந்து அவர் இருந்தாங்க. அவர் இந்த 80 வயதில் இந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற அவர் 100 வயதுக்கு அந்த 100வது விழா கொண்டாட்டத்தில் நாங்கள் வந்து அவரை வாழ்த்தி, இதே போல் அவர் வந்து இளமையோடவும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும். எப்படி வந்து இளையராஜா சார் இசைக்கு வந்து வயசு இல்லையோ, எப்பவும் இளமையாக இருக்கோ, அதுபோல் அவர் தொடர்ந்து அதே இளமையோடு இருக்கார். அந்த கடவுளுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். இசைஞான இளையராஜா அவர்கள் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளன சார்பிலும் அனைத்து இயக்குநர் சங்கத்தின் சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.